ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். டைட்டானிக் டைட்டானிக் பற்றி உங்களாருக்கும் நல்லா தெரியும். டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, மசபுமி ஹோசோனோன்னு ஒருத்தர் தான் ஒரே ஒரு ஜாப்பனீஸ் டைட்டானிக்கில் ட்ராவல் பண்ணது. ஆனால் அவருக்கு என்னமோ அதிர்ஷ்டமோ தெரில, அவர் சர்வைவ் ஆகிட்டார். 776 ஆண்கள் ட்ராவல் பண்ண டைட்டானிக்கில் 648 பேர் இறந்துட்டாங்க. அதில் 128 பேர் சர்வைவ் பண்ணாங்க, அதில் இவரும் ஒருத்தர். இதில் நமக்கு சந்தோஷம், மசபூமியோட ஃபேமிலிக்கும் சந்தோஷம். ஆனால் நம்மளை கவலைப்படுத்த வைக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, நமக்கு அவர் சர்வை பண்ணது சந்தோஷமாக இருந்தாலும் ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கல. 2240 ட்ராவல் பண்ண டைட்டானிக்கில் 53 சின்ன பசங்களும் 108 பெண்களும் இறந்துட்டாங்க. மசபூமி ஹோசோனோ ஜாப்பனீஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். ஒரு சின்ன வேலையாக ரஷ்யாவுக்கு போயிட்டு ரிட்டர்னில் ஜப்பானுக்கு வர டைட்டானிக்கில் ட்ராவல் பண்ணார். இவர் சர்வை பண்ணனால எவ்வளோவுக்கு எவ்வளோ இவரை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ இவரை அசிங்கப்படுத்தினாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றாமல் இவர் சர்வை பண்ணனால ஜப்பான் இவரை கவர்ட், அதாவது ஒரு கோளையாக கூப்பிட்டாங்க. இவ்வளவே இவருக்கு அவரோட வேலை கூட போயிடுச்சு. இவர் இறந்ததுக்கப்புறம் கூட இவர் ஃபேமிலியை அவங்க சும்மா விடலை, ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இது மூலமாக ஜாப்பனீஸோட அசிங்கமான பிஹேவியர் பற்றி நமக்கு தெரியுது. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.